வணக்கம். செய்திகளை உறக்கச் சொல்வோம். ஆடுதுறை 54 அமோக விளைச்சல், விவசாயி மகிழ்ச்சி. ராமநாதபுரம் மாவட்டம் உத்ரோசமங்கை அருகே உள்ள மாலங்குடியில் இயற்கை விவசாயத்தில் ஈடுபட்ட விவசாயிகளுக்கு மித்ரா திட்டத்தின் கீழ் ஆடுதுறை 54 தஞ்சாவூர் பொன்னி என்னும் புதிய நெல் வகை வழங்கப்பட்டுள்ளது. இதற்கான அனைத்து செலவுகளையும் அரசே ஏற்று நடவு செய்யப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு நல்ல மழையின் காரணமாக நெல் அமோகமாக விளைந்துள்ளது. நெல் அறுவடைக்கு தயாரான நிலையில் விவசாயிகள் மிக்க மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இந்த ஆலங்குடி பகுதியில் சுமார் 30 ஏக்கர் இந்த நெல்லை பயிரிட்டுள்ளனர். இந்த நெற்பயிர் சுமார் 4 அடி முதல் 5 அடி வரை உயரம் வளர்ந்துள்ளது. தூர் பெருத்து அதிகமான கதிர்களை வெளியிட்டுள்ளது. எப்போதும் கிடைக்கும் மகசூலை விட அதிகமான மகசூலை இந்த தடவை பெறுவோம் என விவசாயிகள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். விளைந்துள்ள நெல்லை அரசே விதை நெல்லுக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கையும் வைத்துள்ளனர். வணக்கம். மாவட்டம் திருப்பலாண்டி வட்டாரத்தில் உள்ள மாலங்குடி கிராமத்துலேருந்து விவசாயி, இயற்கை விவசாயி கனக விஜயம் பேசுகிறேன் ஐயா. ராமநாதபுரம் வேளாண் அறிவியல் நிலையத்தின் மூலமாக ஆடுதுறை 54 என்று சொல்லக்கூடிய தஞ்சாவூர் பொன்னியை வந்து எங்களுக்கு நிக்ரா திட்டத்திலேருந்து கொடுத்தாங்க. வேளாண் அறிவியல் நிலையத்தினுடைய திட்ட ஒருங்கிணைப்பு ஐயா வள்ளல்கண்ணன் தலைமையில் விஞ்ஞானிகள் பூரா இங்கே வந்திருந்து வேளாண் பொறியியல் துறை மூலமாக குறைஞ்ச வழியில் உழவு செய்யப்பட்டு விதை விதைக்கும் கறி வைக்கப்பட்டு ரொட்டவேட்டர் போட்டு தான் அந்த விதைச்சிருந்தோம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இப்படி ஒரு நெல் ரகத்தை நான் பார்த்ததே இல்லையா. நல்லா 5 அடி உயரம் வளர்ந்துருக்கு. ஒரு கரதை பார்த்தோம்னா 3/4 அடி இருக்குயா. நல்ல விளைச்சல் வந்திருக்கு. இது எங்களுடைய கோரிக்கை என்னென்னா, இது முழுக்க முழுக்க வந்து எல்லாமே வந்து ஸ்பான்சர் பண்ண ஒரு 5000 ரூபா 6000 ரூபா எங்களுக்கு செலவழித்து கவர்மெண்ட்டே அக்ரி யூனிவர்சிட்டி மூலமாகவே செலவழித்தாங்க. மத்திய அரசுடைய திட்டம் இப்போ வந்து முழுக்க முழுக்க ஓரளவு நல்ல இயற்கை விவசாயத்தை நாங்கள் பண்ணியிருக்கோம். இந்த நெல் ரகத்தை அரசு எங்களுக்கு வந்து விதை பண்ணிக்கு எடுத்திருந்தால் நல்லாயிருக்கும். இது வந்து ஒரு 135 நாள் வரை வருதுயா. மற்ற நெல்லுகள்லாம் ஒரு 120 நாள் வருது. ஒரு 15 நாள் கூடுதல் போகுது. அறுவடைக்கு கூட வந்து அறுவடை இயந்திரம் மூலமாகத்தான் குறைஞ்ச வழியில் வரத்து தான் எங்களுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவரும் வேளாண் அறிவியல் நிலையம் சொல்லியிருக்கு. இந்த நெல்லை கொடுத்த ஆடுவர் 54 கொடுத்த எங்களோட வேளாண் அறிவியல் நிலையத்திற்கும் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்துக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம். எங்களுக்காக பாடுபடுகின்ற வேளாண் அறிவியல் நிலையத்திற்கும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும் வேளாண் இணை இயக்குனர் மற்றும் அதிகாரிகள் அனைவருக்கும் எங்களை வழி நடத்துகின்ற மாவட்ட ஆட்சியினுடைய நேர்முக ஐயா தனிக்குழுவிற்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நெல்லை வாங்கி எல்லா விவசாயிகளும் பயன்படுத்துங்க. நல்ல ரகமாக இருக்குது, நல்ல விதமாக வளர்ந்துருக்கு. இதை ராமநாதபுரம் மாவட்டம் ஃபுல்லாக நல்லா தண்ணி இருக்கிற இடத்துல பயன்படுத்தினோம்னா, புஞ்சையில் கூட நாங்கள் எங்கள் ஊரில் வந்து ஒரு 10 ஏக்கர் விவசாயம் பண்ணியிருக்கோம். எங்கள் ஊரை பொறுத்தளவில் நஞ்ச புஞ்சைங்கள்லாம் பார்க்குறதில்ல. விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். புஞ்சையில் இருந்து கம்மாயிலிருந்து புஞ்சைக்குன்னு விவசாயத்துக்கு தண்ணி நாங்கள் பயன்படுத்தி மற்ற கிராமங்களை போல இல்லாமல் நல்ல விவசாயம் பண்ணியிருக்கோம். நல்ல விளைச்சல் வந்திருக்கு. மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கிறோம். இந்த நிகழ்ச்சி எங்களுக்கு இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.